இதுக்கு வந்து நாங்கள் ஆட்டு சேவல் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காடி தோப்புக்கு போயிட்டுருக்கோம், சர்ச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து என்னுடைய நண்பர் போகிறாப்புல, அதுக்கு முன்னாடி நண்பர் பின்னாடி ஒருத்தர் வருவார், டீம் கேப்டன் அவர் நல்லது. அருமை அளவு ஐயா, தெரியல தெரியலைங்கிறப்ப எல்லாரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்குறாப்பிலையா, ஃபேமிலி மேன்ல கருவேப்பிலை எல்லாம் மூட்டை அடுத்த கறி நல்லா இருந்தது. கொட்டாஜி ஒன்று ஒரு கொட்டாஜி எந்த உடஞ்சி நீங்கள் கூடிய கடைசியாக தான் போடுவேன்.
தேவையான அளவு. ஆ கொஞ்சம் மசாலா இந்தாங்க மசாலா, சிக்கன் மசாலா போடுங்க மசாலா, சிக்கன் மசாலா போட போகிறேன். அதெல்லாம் இப்போ போட்டு இன்னும் நல்லா நாடு இறங்கிடும். கடைசி இறக்கமாக போடணும் மேலே. அப்படியே அருமையா போகுது. நாட்டுக்கறினா இப்படி தான் இருக்கணும் சமையல், அருமையாக இருக்குது, டேஸ்ட் வேற லெவல். எப்படி இருக்கு? இன்னும் சாப்பிடவே இல்லை போல, சாப்பிடுங்க. ஓகே, சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ எனக்கு வேணும்ல, எல்லோரும் சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழிங்கிறது நாட்டுக்கோழி தான். ஓகே நண்பர்களே, நீங்களும் இதுபோல் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நிறைய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை பற்றி சொல்லுங்கள். இதுபோல் வந்து செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வந்து கலந்துக்கங்க, இல்லை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.